அச்சோ, இந்த பார்சல் காரன் வேற ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டானே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் பையன் வந்தானா கத்தி போடுவானே, என்ன பண்றது? ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன முத்து பாட்டி, என்ன ஆச்சு? ஏன் இங்க ஒரு மாதிரி சேடா உட்காந்துருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல பிள்ளைங்களா, ஹடா ஏன் அதை கேக்குறீங்க? ஃபோன்ல ஆர்டர் பண்றேன்னு என்னத்தையோ பண்ணி விட்டு அது டெலிவர்டுன்னு காட்டுது, ஆனா ஒரு பார்சலும் வீட்டுக்கு வந்த பாடு இல்ல. போனை பண்ணா போனும் எடுக்க மாட்டேன், என்ன பண்றதுன்னே தெரியல. என் புள்ள வந்தானா ஒரே திட்டு திட்டுவான், அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒழிச்சிட்டு இருக்கேன் பிள்ளைங்களா. அக்கம் பக்கத்தில் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு பார்த்துட்டேன், யாரும் வாங்கலைங்கிறாங்க. இந்த பார்சல் எங்கே போச்சுன்னே தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. அப்படியா? சரி பாட்டி, நாங்கள் யாராச்சும் அக்காங்கள்கிட்ட கேட்டுட்டு வரோம். ஈ, இது யார் எடுத்திருப்பாங்க? கிம்லி, கிம்லி அக்கா இங்கே பாருங்க, முத்து பாட்டி ரொம்ப ரொம்ப சேடாக இருக்காங்க. அவங்களோட பார்சலை யாரோ திருடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பார்சலை காணோம், அவங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டுறாங்களா? என்ன பண்ணுறது கிம்லி அக்கா, சொல்லுங்க. பார்சலை காணுமா? சரி, நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம். சரி, இதுக்கு என்ன வழி பண்ணலாம்? அக்கம் பக்கத்தில் போய் நம்ம கேட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு? ஆனால் இல்லை கிம்லி கண்ணு, நான் எல்லா வீட்லேயும் விசாரிச்சுட்டேன், யாருமே வாங்கலை வாங்கலைங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன இந்த டெலிவரி மேன் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டோம்? இது ரொம்ப ரொம்ப தப்பு. சரி, நம்ம போய் ஏதாச்சும் பண்ணலாம். ஓகே, இருங்க பாட்டி, வரோம். கிம்லி, இது கண்டிப்பாக நம்ம டாக்கிங் கேரக்டர்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம கேரக்டர்ஸ் தான் கரெக்டான ஆள். அட, ஆமாங்கா. சரி சரி, கூப்பிடுங்க நம்ம டாக்கிங் கேரக்டர்ஸ் சிந்த்ராசு. வாங்க வாங்க, வந்துட்டேன் சிந்த்ராசு, பாஸ்க்கு வணக்கத்தை சொல்லி வந்துட்டேன். கேக்டஸ், உனக்கு ஒரு பெரிய வேலை நாங்கள் இப்போ தரப்போகிறோம். முத்து பாட்டியோட பார்சலை யாரோ திருடியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பார்சல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது உன் வேலை. ஓகே, நீ கரெக்டாக டைமுக்கு எங்களுக்கு கொண்டு வந்துட்டேன்னா உங்களுக்கு ஏதாச்சும் தருவோம். நீ எல்லா இடத்துலையும் விசாரிச்சு பாரு. கண்டிப்பாக கிம்லி பாஸ், நான் உங்களுக்காக தேடிட்டு வரேன். என் பாஸுக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ணுவேன்? எந்த வீட்டில் அந்த திருடன் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு உடனே வரேன். இந்த மரத்துக்கு அடியில் இருக்கா? இல்லையே, ஒருவேளை அங்க இருக்குமோ? கிம்லி அக்கா, கேரக்டர் சூப்பரா தேடிட்டு இருக்கு, வேற லெவல் பண்ணுது. கண்டிப்பா பார்சல் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். சரி சரி, கத்தாதீங்க. ஓகே, டாக்கிங் கேரக்டர்ஸ் பத்தி யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். அப்புறம் யாராவது ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. இந்த வீட்டு பக்கம் இருக்கா? இல்லையே, எங்க இருக்குது? திருடனே எங்க இருக்க? ஒருவேளை இந்த வீட்டுல இருக்குமோ? எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு, பின்னாடி போய் பார்ப்போம். என்னவோ பார்சலை திறந்து போட்டு பின்னாடி கவரை போட்டு வச்சிருக்காங்களே. ஒருவேளை இந்த வீட்டு ஆளுங்களா தான் இருக்குமோ? நம்ம பாஸ்ட்ட போய் நம்ம சொல்லுவோம். இல்ல, ஒரு வாட்டி பாஸ்ட நம்ம கேட்டுட்டு அப்புறம் உள்ள போலாம். பாஸ், பாஸ், எனக்கு இந்த வீட்டில் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன கேட்க சொல்ற? நாயை வச்சு பயமுறுத்துறாங்களா? சரி இரு, நான் ஒரு குச்சி எடுத்துட்டு வரேன், அந்த நாய் வரட்டும். அப்ப இருக்கு. டே டே, நாயே வாடா, வா வா, அடி அடி பின்னிடுவேன். நில்லு, உன் பாச கூப்பிடு. யார்பாது என் நாயை குச்சியால அடிக்கிறது? இங்க பாருங்க, இந்த வேலையெல்லாம் பண்ணிக்காதீங்க. சும்மா வந்து பார்சல் எல்லாம் கேட்டுட்டு இருக்காதிங்க. என்கிட்டலாம் இல்ல. போடா நாய்க்குட்டி, உள்ள போடா. சும்மா இவங்கெல்லாம் இந்த மாதிரிதான் சீன் போடுவாங்க. நீ உள்ள போடா கண்ணா. என்னம்மா உங்களுக்கு வேணும்? ஒவ்வொருத்தரா வந்து பார்சல் இருக்கா இருக்கானா? அதெல்லாம் இல்ல. ஆன்டி, நாங்க உங்கள்கிட்ட பார்சல் பத்தி கேட்கவே இல்லையே. நீங்களா எதுக்கு இந்த மாதிரி உளறிட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே, நீங்க நடிச்சதெல்லாம் போதும், எல்லாம் நாங்க கண்டுபிடிச்சாச்சு. அதெல்லாம் இல்ல. சும்மா இங்க வந்துட்டு பார்சல் எல்லாம் கேட்டுருக்காதீங்க. அதெல்லாம் இல்ல, என்கிட்டலாம் இல்ல. ஆன்டி, இப்போ முத்து பாட்டியோட பார்சல் மட்டும் நீங்கள் கொடுக்கல, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். ஆட்டி, போலீஸா? அம்மாடியோ, நமக்கு எதுப்பா வந்து அந்த டப்பாங்களை நம்ம வச்சு என்ன பண்ண போகிறோம்? நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம்னு பார்த்தேன். இருமா இருமா, நான் தான் தெரியாமல் வாங்கிட்டேன் போல இருக்கு. இது பார்த்துட்டு வரேன். அந்த பயம் இருக்கணும். பார்த்தியா, அந்த ஆன்டி போலீஸுன்னு எப்படி அலறடிச்சு ஓடுனாங்கன்னு. இந்த பார்சல் மட்டும் நமக்கு இந்த வாட்டி கிடைச்சிட்டோம். அடுத்த வாட்டி ஏதாச்சும் பண்ணா இருக்கு. இந்தாமா இந்தாமா பார்சலு, அந்த டப்பாவை நான் திறந்து போட்டேன் தெரியாம. என் பிள்ளைங்க வாங்கியிருக்கீங்கன்னு நினைச்சிட்டேன். உங்க பார்சலா? சரி சரி, இனிமேலாம் எடுக்கலாம். ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க, உள்ள போங்க.
எவன் போட்டு கொடுத்துருப்பான்? நான் நம்ம பிள்ளைங்களுக்காக ஆட்டையை போட்டு வச்சா இப்படி பண்ணிட்டாங்களே. பாஸ், இந்த வேலை முடிந்து விட்டது, நான் போய் வரேன். டாடா, பை பை, see you. ரொம்ப நன்றி பிள்ளைங்களா. நீங்க மட்டும் இல்லைனா கண்டிப்பா இது எனக்கு கிடைச்சிருக்காது. அப்புறம் என் பிள்ளைகிட்ட நான் திட்டு தான் வாங்கியிருப்பேன். பரவாயில்லையே, நான் ஆர்டர் பண்ண மாதிரி அப்படியே வந்திருக்கு. சரி, இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்படி என்னதான் இருக்குன்னு. நல்லா இருக்கும் பொழுதுக்கே, கலர் கலராக இருந்துச்சு. என் பேத்திக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் கொண்டு வந்தேன். ஏ, இங்கே பார்த்தியா முத்துப்பாட்டி, சூப்பரான திங்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. இது நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. என்ன இது, குட்டி குட்டி கப்ஸ் மாதிரி இருக்கு. பர்பிள் இருக்கு, ப்ளூ இருக்கு, லைட் ப்ளூ இருக்கு. சிம்லி அக்கா, ஒன்று நோட் பண்ணிங்களா? இங்கே பாருங்க, ஒவ்வொரு கலர்ஸை எடுக்கும்போது இது பார்க்க அப்படியே ரெயின்போ மாதிரி இருக்குல்ல. செம்மையாக வாங்கியிருக்கீங்க பாட்டி. ரொம்ப சூப்பரான கிஃப்ட்டு தான் உங்கள் பேத்திக்கு வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கா இங்கே பாரு, அப்படியே மேலே 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 டவர் மாதிரி போகுது. சூப்பராக இருக்குல்ல. இந்த சின்ன டப்பா கூட இவ்வளோ திங்ஸ் இருக்கா, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதை போய் ஆட்டையை போட பார்த்தாங்களே, எப்படி மனசு வந்துச்சு. சூப்பராக இருக்குல்ல பாட்டி, செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்களேன், கிம்லி அக்காவோட ஹைட்டே இவ்வளோதான் இருக்குது. ஆனால் இதோட ஹைட்டு பாருங்களே, எவ்வளோ பெருசாக இருக்குது. சிட்டிஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.